சிவானி ஸ்டுடியோஸ் வழங்கும் இயக்குனர் சிவானி செந்தில் இயக்கத்தில் சிவகுமார் ஜான் விஜய் படின்குமார் நடிக்கும் டேக் டைவர்ஷன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Come and enjoy Tale of the Mermaids at BGP Marine Kingdom, Chennai. நிறைய பேர் என் நேம யூஸ் பண்ணி நான் அந்த இவெண்ட் அட்டன் பண்ண போறேன், இங்க வர அங்க வரேன்னு சொல்லி ஃபேக்கான மெசேஜை பாஸ் பண்ணி பண மோசடி செய்யறாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்லி ஆக்டர் புகழ் இப்ப அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு அவேர்னஸ் மெசேஜ் தான் பாஸ் பண்ணிருக்காரு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜிடிவி புகழ். அதாவது பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து நான் ஈரோடு வரேன், மதுரை வரேன், அங்கே வரேன், இங்கே வரேன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து என் பேரை சொல்லி வந்து பணம் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தயவுசெய்து வந்து யாரும் நம்பாதீங்க, யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா. நான் வர மாதிரி நானே வீடியோ கொடுத்துருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 4ஆம் தேதி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண யாரோ பணம் போட்டிருக்காங்க. நான் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். தயவுசெய்து யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நான் வர மாதிரி நானே கன்ஃபார்ம் பண்ண நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ் ப்ரோ, நானும் சிபிலாம் நைட் அப்படியே தூங்காம தான் இருப்போம். காலையில் 5 மணிக்கு எங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பி டீ கடைக்கு நடந்து போய் 10 ரூபா வடை டீ குடிச்சிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் பயங்கர ஃப்ரெண்ட்லி. எல்லாருக்கும் தெரியும்ல இப்போ புகழ் ப்ரோனா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அந்த காலையில் 5 மணிக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே ஷூட்டிங் போயிட்டு அந்த மாதிரி ஒரு இஸ் வெரி சிம்பிள். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. சிம்பிளை தாண்டி வந்து அந்த பிரியாணி எழுத சொன்னா பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க. ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அது 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 ரொம்ப பெரிய விஷயம். நான் என்ன சொன்னேன், நான் அதுக்கப்புறம் தான் இவன் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டே வந்துச்சு. ஓகேங்க, இதை சம்பாதிக்க சாப்பிட்றோம், டேய் வேஸ்ட் ஆகும், இப்போ தான் வச்சிருப்பாரு, ஒரு 1/2 hour கூட ஆயிருக்காது, எத்தனை வேலை சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ஒரு இதுதான். ஊட்டியில இப்போ ஜூகீப்பர்ல ஃப்ரெண்டு வந்தாங்க, என்னடா இப்படி என் ஃப்ரெண்டு வந்தான், சாப்பாடு மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு, ஷூட் மிஸ் வந்துட்டோம், நான் அங்கே வேணாம்னு சொல்கிறேன் சாப்பாடு கேஷுவலாக வந்து நம்ம சரி ரைட் ஓகே. கேமராமேன் இருக்கிற ஆப்போசிட் ரூம்ல அவரோட இங்கே பார்த்துருவோம், அவர் சூப்பு தானே குடிப்பார், கொஞ்சம் இருக்கும் எடுத்துருவா டக்கு குடிச்சு படுத்துரும். பெருமையோ அப்படிலாம் கிடையாது, இதுதான் உண்மை. நம்ம இப்படி இருந்துட்டோம் வச்சுங்களேன் நல்லது. ஏன்னா அந்த ஒரு சாப்பாட்டுக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. சொன்ன மாதிரிலாம் நான் வந்து சாலி கிராமத்துல வலசோகத்துல நடந்தான் வருவேன். நான் வந்தப்பெல்லாம் அதான் வெறும் 10 ரூபா இருக்கும், காலைல 5 ரூபா பக்கடா ஒரு வாட்டர் பாக்கிறீங்க, இப்போ 2 ரூபா வாட்டர் பாக்கெட் அதை தான் சாப்பிடுவோம். மதியம் அங்கே ஓனர் வீட்டிலேருந்து, ஓனர் வீட்டில் சாப்பாடு முதலாளி, நம்ம வாட்டர் வாஷில் வளர்த்து முதலாளி சாப்பாடு அவங்ககிட்ட அண்ணி செஞ்சு கொடுத்துருவாங்க. நைட்டில் அப்படியே போகிறப்ப அப்படியே காசு வாங்கி போகிறோம்ல, அதை போயிருத்தும் போய் ஒரு 5 ரூபா கேக் ஒரு வாட்டர் பாக்கெட் இப்படி தான் சாப்பிட்டு வந்தோம். 10 வீடு மேலே இருக்கும் அந்த வீட்டில். பேப்பர் படிக்கல கொடுங்களேன், பக்கத்துல அந்த 10 பேப்பரையும் போட்டா 10 ரூபா கிடைக்கும். அதுல வாடுற இதெல்லாம் அப்பெல்லாம் நம்ம சாப்பாடுக்கு ஒரு வழி இருக்குல்ல, அப்ப வந்து அந்த வழியை வேற யாருமே அனுபவிக்கூடாதுன்னா சரி யாரு சாப்பாடுறா, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம், திரும்ப பிச்சை எடுத்து சாப்பிடறாங்க, எவ்வளவு பேர் போடுறாங்க இல்லையா. இப்ப நம்ம ஒண்ணு அப்படி இல்லையா, சாப்பிட்டு வைக்கிறாங்க நம்ம கேமராமேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சாப்பிடும், ஓகே ரைட் ஓகே எடுத்து சாப்பிடுவோம். அது வீணா குப்பையில தானே கொட்ட போறாங்க, அதனால அது குப்பைக்கு போக கூடாது. எத்தனை பேர் வயிற்றுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்களா, ஸோ அதனால அது எனக்கு. நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா, உங்க திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணுமா, அது கூட பணமும் கிடைச்சா? உங்க திறமையை 5.7 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilms@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. சிவானி ஸ்டுடியோஸ் வழங்கும் இயக்குனர் சிவானி செந்தில் இயக்கத்தில் சிவகுமார் ஜான் விஜய் படின்குமார் நடிக்கும் டேக் டைவர்ஷன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Come and enjoy Tale of the Mermaids at BGP Marine Kingdom, Chennai.